Hi friends, இது உங்கள் learn with GMK. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ஒரு அஞ்சு ஆசிரியரை பற்றி வந்துட்டு டீட்டெயில் பார்க்க போகிறோம். முதல் முதல்ல பார்க்க போகிறது மிலை கிலான் நல் வேட்டனார் அப்படிங்கிறவர் தான். இவரோட ஊர் பேர் வந்துட்டு மிலை அப்படின்னு சொல்கிறோம். இவர் எந்த காலத்தில் வாழ்ந்த புலவர் அப்படின்னா சங்க காலத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இயற்றிய பாடல்கள் வந்துட்டு நற்றிணையில் நான்கு பாடல்களும், குறுந்தொகையில் ஒரு பாடலும், அஞ்சு திணைகளை பற்றி, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, அந்த அஞ்சு திணைகளை பற்றின பாடல்களையும் இவர் வந்துட்டு இயற்றியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. இவரோட பாடல் வரிகளில் சில ரெண்டு வரிகள் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கோம். தோழி தலைமகனிடம் கூறுவது, இது வந்துட்டு நற்றிணையில் வரக்கூடிய பாடல். அரிகால் மாறிய அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் வரிகள் இவரோட பாடல் வரிகள் தான். ரெண்டாவது ஆசிரியர் வந்துட்டு கண்ணகனார் அவர்கள் தான். இவர் வேலை செஞ்ச இடம் பார்த்தீங்கன்னா கோப்பெருஞ்சோழனோட அவைக்கள புலவராக வந்துட்டு வேலை பார்த்துருக்கிறாரு. இவரை பற்றின பிற செய்தி என்னென்னா, இந்த கோப்பெருஞ்சோழனோட அவைக்கள புலவராக வேலை பார்த்துருக்கிறாரு. அந்த டைமில் வந்துட்டு கோப்பெருஞ்சோழன் பிசுராந்தையரோட வருகைக்காக காத்திருந்திருக்கிறாரு. ஸோ அந்த டைமில் கோப்பெருஞ்சோழன் அவர் வந்துட்டு உயிர் இறந்து போயிட்டாரு. ஸோ அதனால் எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் 218வது பாடல், பொன்னும் துகிரும் முத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஆரம்பிக்கக்கூடிய பாடல். இது வந்துட்டு புறநானூரில் இருக்குது. அடுத்த ஆசிரியர் வந்துட்டு மோசி கீரனார். மோசி கீரனார் இதில் கீரன் அப்படிங்கிறது அவரோட குடிப்பெயர்னு சொல்கிறாங்க. மோசி அப்படிங்கிறது அவரோட ஊர் பெயர். இதை வந்துட்டு தென்பாண்டி நாடு அப்படின்னு சொல்கிறோம். இவரை பற்றின பிற செய்தி என்ன அப்படின்னா, அரசருக்குரிய முரசு கட்டளல் வந்துட்டு ரொம்ப சோர்வாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக இவர் வந்துட்டு படுத்து உறங்கியிருந்தார். ஸோ இதனை கண்ட சேரமான் பெருஞ்சீரல் இரும்பொறையால் வந்து என்னென்னா தூக்கி வீசப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து இவர் வந்துட்டு புறநானூறு பாடலை வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. அவரோட பாடல் என்ன அப்படின்னா, நெல்லும் உயிரென்றே அப்படிங்கிற மாதிரியான பாடல். அடுத்து இவர் பாடிய பாடல்கள் எதுலெல்லாம் இருக்குது அப்படின்னா, அகநானூறு, குறுந்தொகை, நற்றிணை, புறநானூறு, இதிலெல்லாமே என்னென்னா மோசிக்கிறனார் அவர்களோட பாடல்கள் நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா சேக்கிலார் அவர்கள் பற்றி பார்க்க போகிறோம். சேக்கிலார் அவர்கள் பிறந்த ஊர் வந்துட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர். ஸோ எல்லா ஆசிரியரோட ஊர் பெயரையுமே சேர்த்து நம்ம ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்கை டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சேக்கிலாரோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா அருண்மொழி தேவர் அவர்கள். இவர் வேலை செஞ்ச இடம் என்னென்னா, அனபாய சோழன் அப்படிங்கிற மன்னன்கிட்ட தலைமை அமைச்சராக வந்துட்டு பணியாற்றியிருக்கிறாரு. இவர் வாங்கின பட்டம் என்னென்னா உத்தம சோழ பல்லவராயன். ஸோ உத்தம சோழ பல்லவராயன் அப்படிங்கிற பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேக்கிலார் அவர்கள். இவருடைய காலம் வந்துட்டு கிபி 12வது நூற்றாண்டை சேர்ந்தவர். இவரோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா தெய்வ சேக்கிலார், தொண்டர் சீர்பரப்புவார், இந்த மாதிரியான சிறப்பு பெயரை உடையவர் சேக்கிலார் அவர்கள். இவர் செஞ்ச எழுப்பின கோயில் என்னது அப்படின்னா சொற்கோயில் கற்கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்து நூல் வந்துட்டு பெரிய புராணம். அடுத்து திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரோட சிறப்பு பெயர் பார்த்திங்கன்னா தர்மசேனர், வாகீசர், அப்பர், தாண்டகவேந்தர். ஸோ இது எல்லாமே என்னென்னா இம்பார்ட்டண்ட், இதை வந்துட்டு பொறுத்துக அந்த மாதிரி டைப்பில் வந்துட்டு குரூப் ஃபோர் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு இவரோட பெற்றோர் பார்த்திங்கன்னா புகழனார், மாதினியார் அப்படிங்கிறவங்க தான் இவரோட பெற்றோர். இவரோட தமக்கை அதாவது கூட பிறந்தவங்க யார் அப்படின்னா திலகவதியார், தங்கச்சி வந்துட்டு திலகவதியார். இவங்களோட காலம் கிபி 7வது நூற்றாண்டு. இவர் பிறந்த ஊர் திருவாமூர், கடலூர் மாவட்டத்தில் இருக்க பன்ருட்டி பக்கத்தில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். இவருடைய உண்மையான பெயர், இயர் பெயர் வந்துட்டு என்னன்னா மருள் நீக்கியார் அப்படின்னு சொல்லுவாங்க, மறு நீக்கியார் அப்படிங்கிற பேர். இவருடைய நெறி, இவர் எந்த வழியை வந்துட்டு ஃபாலோ பண்ணார்னா தொண்டு நெறி அப்படின்னு சொல்றாங்க. இவரை பத்தின பிற செய்தி பார்த்தீங்கன்னா, சைவ அடியார்கள் 63 பேர்ல இவர் ஒருவர். அடுத்து சைவ அடியார்களை நாயன்மார்கள் அப்படின்னு கூறுவாங்க. சைவ சமய குறவர் நால்வருள் வந்துட்டு என்னன்னா சைவ அடியார்களில் சைவ சமயக்குறவர் நால்வர் இருப்பாங்க. அந்த நாலு பேத்தில் இவரும் ஒருத்தர் வந்துட்டு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு தாண்டகம் பாடுவதில் ரொம்பவே என்னென்னா ஃபேமஸ் ஆனவர். சரியா? ஸோ தாண்டகம் பாடுவதில் வல்லவர் யார் அப்படின்னா திருநாவுக்கரசர். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவருடைய நூல் பார்த்திங்கன்னா தேவாரம். ஸோ தேவாரமில் வரக்கூடிய ஒரு பாடலை தான் என்னென்னா நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னா நாமார்க்கும் குடியல்லோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கும். இது வந்துட்டு 6ஆம் திருமுறையில், தேவாரத்தில் 6ஆம் திருமுறையில் இருக்கக்கூடிய பாடல் வரிகள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு அஞ்சு ஆசிரியர் வந்துட்டு பார்த்துருக்கோம். மறக்காமல் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.